ஃப்ரெண்ட் வணக்கம், நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான மூன்று டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். முதலில் இந்தியாவுடைய ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி தொடர்பானது. இந்தியா உருவாக்கிட்டு வர ஹைப்பர்சோனிக் லைட் வெஹிக்கலோட வேகம் 2024-25 ஆகிய ஆண்டுகள் அப்படிங்கும்போது Mach 6, Mach 8 வேகத்தை அடைந்திருக்கும் அப்படின்னு இந்திய பாதுகாப்பு துறையின் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் பிரிவோட இயக்குனர் கைலாஷ்குமார் பதாக் தெரிவிச்சிருக்காரு. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படின்னாவே சவுண்டை விட 5 மடங்குக்கும் அதிகமான வேகத்துல பாய்ந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 வித ஆயுத அமைப்புகள் இருக்கு. ஒன்று HGV, ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கல். இரண்டாவது ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை. ஒரு டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு முன்பு ராக்கெட்டிலிருந்து ஏவப்படக்கூடியதுதான் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கல். டார்கெட்டை ரீச் பண்ணினதுக்கு பிறகு அதிவேக என்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கிராம் ஜெட்லிருந்து ஏவறது தான் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தன்கிட்ட ஹைப்பர்சோனிக் அமைப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் ஹைப்பர்சோனிக் அமைப்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வாகன திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டிலேயே இரட்டை திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை உருவாக்கி வர்றதா சொல்கிறாங்க. June 2019 மற்றும் September 2020 Mach 6 ஸ்கிராம்ஜெட் என்ஜின் மூலமாக வெற்றிகரமாக அது பரிசோதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கோயம்புத்தூர்ல நடைபெற்ற டிஃபென்ஸ் கான்க்ளேவ்ல பேசியிருக்கிற இந்திய பாதுகாப்பு துறையின் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் பிரிவோட இயக்குனர் கைலாஷ்குமார் பதான் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கலை பத்தி பேசியிருக்காரு. அதன்படி இந்தியா உருவாக்கிட்டு இருக்கிற ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கலோட வேகம் 2024-25 ஆகிய ஆண்டுகள் அப்படிங்கும்போது Mach 6, Mach 8 வேகத்தை அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட CEO அதுல் ரானே கூட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் பற்றி பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த 5-6 ஆண்டுகளில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் கூட ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பங்களாதேஷ் தொடர்பானது. பங்களாதேஷ் துருக்கியோட பேராக்டர் TB2 ட்ரோனை வாங்க போறாங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் தற்போது பெரும்பான்மையா பயன்படுத்திட்டு வரக்கூடியதுதான் பேராக்டர் TB2 ட்ரோன்கள். இந்த பேராக்டர் TB2 ட்ரோன் 12 மீட்டர் விங் ஸ்பேன் கொண்டது. இது ஒரு மீடியம் அல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். இதனுடைய ரேஞ்ச் 150 கிலோமீட்டர். இதனுடைய மேக்சிமம் ஸ்பீட் 220 கிலோமீட்டர் பர் ஹவர். 8200 மீட்டர் உயரம் வரைக்கும் இது பறக்கக்கூடியது. அதிகபட்சமாக 650 கிலோகிராம் எடை வரைக்கும் சுமக்கக்கூடியது. இந்த பேராக்டர் TB2 ட்ரோன்களை அசர்பைஜான், உக்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சீனா தொடர்பானது. கடந்த 2021 சீனா உலக நாடுகளை கிட்டத்தட்ட 1 வாரம் அலற விட்டாங்க. சீனா விண்வெளிக்கு அனுப்பின Long March 5B ராக்கெட்டோட அந்த எரிந்த பாகங்கள் எல்லாம் பூமி மீது விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவை எங்கே விழும் அப்படிங்கிறத கணிக்க முடியாத சூழல்ல தான் கடைசியா மாலத்தீவு பகுதியில விழுந்துச்சு. அதே மாதிரியான இன்னொரு சம்பவமும் நடக்க போகுது. கடந்த July 24 சீனா Long March 5B ராக்கெட்டை விண்ணில் ஏவினாங்க. 23 டன் எடை கொண்ட பூஸ்டர் ராக்கெட் விண்வெளி முகமையுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கக்கூடிய சூழல்ல July 31 அல்லது அதற்கு அடுத்த நாளோ அதனுடைய டீபரிஸ் சிதைவுகள் பூமியில விழ வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா மற்றும் தென் கிழக்காசிய நாடுகளில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அவை விழும் அப்படின்னு ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன் நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த Long March 5B ராக்கெட்டை கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனா சுற்றுவட்ட பாதையில் ஏவிச்சு. பொதுவாகவே ஒரு ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் போது ராக்கெட்டோட முதல் பாகம் அதனுடைய எரிபொருளை முழுவதுமாக எரிச்சிடுச்சு அப்படின்னா ராக்கெட்டுடைய அந்த கூடுதல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய வெற்று பகுதி அதிலிருந்து பிரிக்கப்பட்டுடும். அவ்வாறு பிரிக்கப்படக்கூடிய அந்த பாகம் பூமியை நோக்கி வரும்போது வளிமண்டலத்தில் எரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த Long March 5B ராக்கெட் மிகவும் பெரியது. இது 176 அடி உயரம் மற்றும் 1.8 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேலே எடை கொண்டதாக இருக்கு. அதனால அந்த ராக்கெட் பூஸ்டருடைய பாகங்கள் வளிமண்டலத்தில் முழுவதுமா எரியாத ஒரு சூழலில் பூமியில் எங்காவது விழலாம் அப்படின்னு சொல்லப்படுது.